जय हिंद वंदे मातरम जनवरी 26 कुडियरसु दिनम 2021 அதை ஒட்டிய சில சிந்தனைகளை உங்களை பகிர்ந்துக்கலாம் நினைக்கிறேன் நண்பர்களே. குடியரசுன்னு சொன்ன உடனே நமக்கு சடக்க ஞாபகம் வருது ரெண்டு விஷயங்கள். ஒன்று வந்து நமக்கு தேசிய கொடி, இரண்டாவது என்னது அரசியல் சாசனம் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா. நமது கான்ஸ்டிடியூஷனை பார்த்தோம்னா உலகமே வைக்கக்கூடிய அளவுக்கு இந்த ஸ்டேட் கிராஃப்ட் சொல்றேன் இல்லையா, அது சம்பந்தமான விஷயங்கள் நிறைய பொக்கிஷங்களை கொட்டி இருக்கின்றன. சாதாரணமாகவே யாருக்காவது ஏதாவது பிரச்சனை வந்து ஏதாவது கொஞ்சம் விபரீதமாக போச்சுன்னா அவன் சொல்லுவான், டேய் நான் சுப்ரீம் கோர்ட் வரல போவேன் அப்படிமா. அப்படின்னா என்ன, சுப்ரீம் கோர்ட் என்பது ஒரு அல்டிமேட். அதே மாதிரி நமது நாட்டினுடைய ஸ்டேட் கிராஃப்ட் நமக்கு ஒரு கிரந்தம், அடிப்படை ஒரு கிரந்தம், நாட்டுக்கு நாட்டின் நடப்பிற்காக ஸ்டேட் கிராஃப்டுக்காக ஒரு கிரந்தம் ஒன்று இருக்குமே ஆனால் அது நமது அரசியல் சாசனம் தான், கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா தான். அந்த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவில் உங்களுக்கு தெரியும் தெரியாதோ வேத சம்பந்தமான சில விஷயங்களும் இருக்கு. எஸ் அது மாத்திரம் இல்லை நண்பர்களே, நோ இட்ஸ் அவைலபிள் ஃபார் பப்ளிக் கான்ஸ்டியூஷன், ஏன் கூகுள் பண்ணா கூட கிடைக்கும். வேத சம்பந்தமான விஷயங்கள் மாத்திரம் இல்லை அதில், அப்கோர்ஸ் நிறைய ஸ்டேட் கிராஃப்ட் விஷயமா இருக்கு, வேத சம்பந்தமான விஷயம் இருக்கு, ராமாயணம் இருக்கு, மகாபாரதம் இருக்கு. அவள் ஏன் நமது தில்லை நடராஜரும் அதில் வர்றாரு கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவில், ஏதோ ஒரு பாசிங் ரெஃபரன்ஸ் ஆகிய வகையில் வரலை. வேதமும் ராமாயணமும் மகாபாரதமும் தில்லைநடராஜர் போன்ற விஷயங்கள் பிக்சோரிய டெபிக்ஷனாக இருக்கின்ற நண்பர்களே, தயவுசெய்து இதை பார்க்காதவங்க ஒருத்தர் பார்த்துருங்க, நமக்குலாம் பெருமை தரக்கூடிய விஷயம் இது. இந்த 2021 ஜனவரி 26 குடியரசு தினத்தனுக்கு மோடி ஃபேக்டர் நம்மளால மறக்க முடியாது, மறுக்க முடியாது. மோடி என்பவர் என்று வெறும் ஒரு பொலிட்டிக்கல் ஐடென்டிட்டி கிடையாது நண்பர்களே, ஒரு ஐக்கான். இன்னும் சொல்ல போனால் ராஜ ரிஷி, அவர் ராஜ ரிஷியாக நமக்கு திகழ்கின்றார் நம் முன்னாடி இருந்து. எஸ் இஸ் ஏ பொலிட்டிக்கல் லீடர், எப்போ டில் யூ வாஸ் குஜராத் சீஃப் மினிஸ்டர், குஜராத்தில் முதல் மந்திரியாக இருந்தார் இல்லையா, அதுவல்ல ஒரு பொலிட்டிக்கல் லீடராக தான் அவர் வந்து நமக்கெல்லாம் தெரிந்தது. அதுலேயும் ஒரு மாடல் பொலிட்டிக்கல் லீடராக, மாடல் சீஃப் மினிஸ்டராக தான் இருந்தார் அவர். பட் இப்போ பார்த்தா அவர் ஒரு பொலிட்டிக்கல் லீடராக மாதிரி பார்க்குறோம் நம்ம அல்லவே. கடந்த 70 வருஷமாக தூங்கிட்டு இருந்த இந்த நாட்டை தட்டி எழுப்பி, டேய் உன்னோட ஐடியா உன்னோட ஐடென்டிட்டி இதுரா, நீ எத்தனையோ சாதிக்க வேண்டியது இருக்கு, ஒரு நாள் சாதிக்க முடியுங்கிற நம்பிக்கை நாட்டு மக்களுக்கு கொடுத்தவர் நம்ம நரேந்திர மோடி அவர்கள் அல்லவா, மறுக்க முடியுமா. எக்ஸாம்பிள்ஸ் நிறையா இருக்கு, லேட்டஸ்ட் ஆத்ம நிர்பர் ப்ராஜெக்ட் வரல நிறைய எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்கலாம். இப்போ கண்மினாடி நமக்கு நிற்கிற ஒரு எக்ஸாம்பிள் என்ன, உலகத்தையே பொற்றி போட்ட இந்த கோவிட் இருக்கு இல்லையா, கொரோனா வைரஸ் ஆரம்பன்ட்டு இருந்தால் முடிவு இருந்துதான் ஆகணும், இப்போ முடிவுக்கு வந்துடுத்து. உலகத்தையே வியக்கத்தக்க அளவுக்கு நம்ம நாட்டு விஞ்ஞானிகள் மோடி தலைமையில் வழிகாட்டுதல்ல, அதுக்கு வேக்சின் கண்டுபிடிச்சி எவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கு. வேக்சின் வெளில வந்து கிட்டத்தட்ட 2 வாரம் ஆக போகிறது, எந்த பக்க வேலைகளும் சைடு எஃபெக்ட்ஸும் இல்லாமல் சக்ஸஸ்ஃபுல்லாக இம்ப்ளிமெண்ட் ஆகிட்டுருக்கல்லவா. அது மாத்திரமா நண்பர்களே, பங்களாதேஷ், நேபாள், மியான்மர் போன்ற பல பல நாடுகள், பிரேசில் உட்பட கியூவில் நிற்கிறது, சவுதி அரேபியா எதுக்கு, எங்களுக்கும் அந்த வேக்சின் அனுப்பிச்சு வைங்களேன், எங்களுக்கும் அனுப்பிச்சு வைங்கிட்டு அவளுக்கு இப்போ ஷிப்மெண்ட் போயின்னு இருக்கு நம்ம நாட்டில் இருந்து. நம்ம நாட்டு தேவையும் பார்த்துண்டு சைமல்டேனியஸில் வெளிநாட்டுக்கும் இன்னைக்கு வந்து கோவிட் வேக்சினை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுற அளவுக்கு நமக்கு வந்து இன்னைக்கு ஒரு பொசிஷன் நிலைமை அமைஞ்சிருக்குன்னா
அது மோடி அரசின் வழிகாட்டுதலாலே. அதோடு இன்னொரு வெரி லேட்டஸ்ட் எக்ஸாம்பிள், இந்த ஃபார்மர்ஸ் அஜிடேஷன், அதுவும் சிந்தனையில் வருது. 26 காத்தாலே நம்மெல்லாம் இல்லத்துலேருந்து ஆன்லைன்லேயோ வீடியோலையோ டிவியிலும் பார்த்தோம் பேரேட்லாம். மனசுக்கு சந்தோஷம் வந்தது. இந்த வாட்டி ரிபப்ளிக் டே பேரேடில் என்ன ஒரு விசேஷம், லடக் முதல் நிறைய அவளுடைய டேப்லெட்டும் வந்தது இல்லையா, அவளுடைய அனுபவம் ஒரு மாதிரி அது மனசு சந்தோஷம் வந்தது. அதற்கு பிறகு டிராக்டர் ஊர்வலம் சொல்லிட்டு அந்த போர்வையில் விவசாயிகள் போராட்டத்தோட அங்கமாக ஊர்வலம் ஒன்று மதியத்துக்கு பிறகு டெல்லியில் நடந்தது. அது வந்து வன்முறையில் வந்து முடிஞ்சிருத்து. ரெட் ஃபோர்ட்டில் வந்து உள்ளே புகுந்து வேண்டாத சில பேட் எலிமெண்ட்ஸ், அங்கே இருக்கக்கூடிய தேசிய கொடியை வந்து அவமானப்படுத்தும் வகையில் காலிஸ்தான் கொடியை ஏற்றினதாக கேள்விப்படுறோம். அதற்கு முன்னாடியே சில மதங்களாக ஃபார்மர்ஸ் அசோசியேஷனுங்கிற போர்வையில் ஒரு கூத்து நடந்துதான் இருக்கு. மோடி ஏன் சும்மா இருக்கார் நமக்குலாம் புரிய. ஆனால் நெகோஷியேஷன் நடந்துட்டு இருக்கு, நெகோஷியேஷன் டேபிள் ஓப்பன்லாம் வச்சுட்டு இருந்தார் மோடி. 2 மாதமாக எத்தனை மீட்டிங்ஸ் நடந்தது, கடைசியில் டிராக்டர்ஸ் ஊர்வலத்துக்கும் அனுமதி கொடுத்தார் மோடி. ஏனெனில் அதில் வந்து வேண்டாத எலிமெண்ட்ஸோட லீடர்ஷிப்பில் வந்து ஃபார்மர்ஸுங்கிற போர்வையில் விவசாயிகள் போர்வையில் அவ கையில் போயிருக்கு அந்த போராட்டம். இதனால் அவர்களை நம்பி சில உண்மையான விவசாயிகள் இருக்கலாம் அல்லவா, அவர்களும் அதில் பங்கெடுத்துக்கலாம் இல்லை, அவர்களை வந்து நம்ம வந்து மரியாதையாக நடத்துங்க ஒரு எண்ணம் தான் மோடி மனசில் இருந்தது. ஒரு விவசாயியாக இருந்தாலும் உண்மையான விவசாயிக்கு நாம் வந்து தலைவணங்கி அவருக்கு உண்டானத ஏற்பாடை நம்ம கவனிக்கணுங்கிற எண்ணத்தில் தான் அவர் இருந்தார். நம்ம இல்லங்களையே நம்ம சொல்கிற பேச்சு யாராக கேட்கல வச்சுங்க, பெரியவங்க பேச்சே பெரியவங்க என்ன பண்ணுவாங்க, தே வில் ட்ரை டு கன்வின்ஸ் தி சில்ட்ரன் நெக்ஸ்ட் ஜென்ரேஷனை இல்லைடா இதாண்டா அப்படின்னு. அதே மாதிரி தான் மோடி ஒரு குடும்ப தலைவர் மாதிரி கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கார். கடைசியில் வன்முறையை வந்து அவ கையில் எடுத்துட்டாங்க. இதில் மோடியோட ஸ்ட்ராட்டஜி பாருங்கோ, இன்னைக்கு என்ன இருக்கு, இன்னைக்கு பார்க்குறவங்களுக்குலாம் மனசில் ஒன்று தோணித்து, ஏன் மோடி சும்மா இருக்கார், உடனே ஷூட் பண்ண வேண்டிய ஷூட்டிங் ஆர்டர் கொடுக்க வேண்டியது தானே அப்படின்ட்டு. அவருக்கு தெரியாதா அவருக்கு என்ன அனுபவம் இல்லையா, புலி பதுங்குது எதுக்காக மீண்டும் பாய்வதற்காக ஒரு பழமொழி உண்டு, அவருக்கு தெரியாதா எப்போ இது நடத்தணும்னு சொல்லிட்டு. பாகிஸ்தான் போட்ட நாடுகள் வந்து வரல விட்டு ஆட்டி அவர்கள் எழுந்துக்க முடியாம இன்னைக்கு வந்து அடிச்சு உக்காத்தி வச்சிருக்காரா இல்லையா, அப்படி இருக்கிறவருக்கு சைனாவே இன்னைக்கு வந்து இந்தியா மேல வந்து ஏதாவது ஒன்று பண்ணனா அவன் ரெண்டு தடவை இல்லை 200 தடவை யோசிக்கும்படி அவன் நிலைமை உண்டாக்கி இருக்கார இல்லையா சைனாவில். அப்படி இருக்கிற மொழிக்கு இது அடக்க தெரியாதா ஒடுக்க தெரியாதா நினைத்திருந்தால், ஆனால் அவர்கள் அந்நியர்கள், அந்நிய நாட்டினர்கள், அவர்களுக்கு கொடுக்குற ட்ரீட்மெண்ட்டை நம்மளுக்கு கொடுக்கக்கூடாது, கருணையோட பார்க்கணும், கருணையோட அவர்களை கன்வின்ஸ் பண்ணணும் தான் போட்டி நினச்சி அப்ரோச் இப்படி தான் இருந்திருக்கு. அதே சமயத்தில் மோடிக்கும் சாணிக்கும் தெரியும் அவர் லேஸ்பட்ட ஆள் இல்லை. கசல் இன்னைக்கு என்ன ஆயிருக்கு, அவருடைய சாணக்கியத்தனத்தினால எந்த பஞ்சாப் முதல்வர் வந்து இவர்களை தூண்டி விட்டு பார்டரை தாண்டி டெல்லிக்கு அனுப்பிச்சாரோ அந்த பஞ்சாப் முதல்வர் இன்னைக்கு என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு, இன்னைக்கு கத்தால இது வந்து வன்முறையா போய் வேற திசையை நோக்கி போயிட்டு இருக்கு, நம்ம மாநிலத்திலிருந்து போன விவசாயிகள் திரும்பி வந்திருக்கோம் யார் சொல்றது, தி வெரி சீஃப், தி வெரி சேம் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் பஞ்சாப், அவர் தான் அதுக்கு பக்கபலமா இருந்தார் ஃபார்மர் அசோசியேஷனுக்கு டெல்லியில. இப்ப அவரே அத்தனை விவசாயிகள் வந்துருக்கோம் டெல்லி விட்டு வெளில வந்திருக்கோம் அப்படின்ட்டு பஞ்சாப் சீஃப் மினிஸ்டர் சொல்ல வச்சாரா இல்லையா மோடி. இதோட நிக்காது, மோடி சும்மா இருக்க மாட்டேன், ஆக்ஷன் தொடரும். இந்த இண்டிபெண்டன்ட் இந்தியாவில் சுதந்திர நாட்டில் ஜனவரி 26 குடியரசு தினத்தை அன்னைக்கு 26ஆம் தேதி அன்னைக்கு நடந்த அந்த காத்தால பெரேடாகட்டும் சாயந்தரம் தேவையில்லாத அந்த வன்முறை ஆகட்டும் டெல்லியில்
அதை சுத்தின சில சிந்தனைகளை என்னவோ உங்களை பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன். மொத்தத்தில் நாம் எல்லாரும் கொடுத்து வைத்தவர்கள் இன்னைக்கு. அப்கோர்ஸ் மோடி இஸ் நாட் தி அல்டிமேட். மோடியோடு இந்த நாடு முன்னே முடிச்சிட போறதில்லை, இன்னும் பல மோடிகள் வருவா. மோடிக்கு அப்புறம் மோடியோட திறமை ஆற்றல் வருவா, அதில் டவுட்டே இல்லை. ஆனால் இன்று நமது மோடி அவர்களை நாம் வந்து பாராட்டம் இருக்க முடியல நண்பர்களே, பாராட்டம் இருக்க முடியல. ராஜரிஷி மாதிரி நம்ம கண்ணுக்கு தெரியுறார். ஜெய் வந்தே மாத்திரம்.